வணக்கம், நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அம்பை எழுதின த ஸ்குவிரல் இந்த கதையோடைய சமரியை பார்க்கலாம் வாங்க. அம்பைன்றவங்களுடைய இயற்பெயர் வந்து சிஎஸ் லக்ஷ்மி. இவங்க இந்த கதையை தமிழில் அணிலுன்ற பேரில் எழுதியிருந்தாங்க. பிறகு கொஞ்ச காலம் கழித்து வசந்த் கண்ணபிரானும் சூடாமணி ராகவனும் இது ஆங்கிலத்தை மொழிபெயர்த்தாங்க. இவங்க வந்து இந்த கதை மூலமாக பெண் எழுத்தாளர்களுடைய எழுத்துக்கு ஆரம்ப கட்ட காலத்தில் எந்த மாதிரி முக்கியத்துவம் தராமல் இருந்தது அப்படின்றத இந்த கதை மூலமாக சொல்ல வராங்க. இந்த கதையில் அவங்க வந்து ஒரு நூலகத்துக்கு போகிறாங்க. அந்த நூலகத்தில் அவங்க நிறைய பெண்கள் எழுதின எழுத்துக்களை அவங்க பார்க்குறாங்க. அதுவும் எப்படி பார்க்குறாங்கன்னா, அவங்க அந்த லைப்ரரியன்கிட்ட கேட்குறாங்க மேலே இருக்கிற மாடியில் என்ன இருக்குன்னு. அப்போ அந்த நூலகர் வந்து சொல்கிறாரு, வெறும் தூசி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இல்லை இல்லை, அங்கே எந்த மாதிரி புஸ்தகங்கள்லாம் இருக்குன் போது அது பெண்கள் எழுதின புஸ்தகங்கள்லாம் நான் அங்கே வச்சுருக்கேன் அப்படின்றாரு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, அப்போ நாங்கள் போய் அங்கே புக்ஸ் எல்லாம் பார்க்கலாமான்னா அவர் சரி போங்க அப்படின்றாரு. அங்கே போகும்போது அவங்க பார்த்தது ஒரு அணில் தான். அந்த அணில் கூட ஏன் வந்ததுன்னா, அந்த புஸ்தகங்கள்லாம் வந்து கவர் ஒட்டுவாங்க இல்லையா, அதுக்கு வந்து ஒரு பசையை வந்து உபயோகப்படுத்துவாங்க. அந்த பசையை சாப்பிட்றதுக்காக தான் அவங்க அது அந்த அணில் வந்திருக்கு. அவங்க அங்கே போகும்போது தான் தெரிஞ்சுது எப்பேற்பட்ட புஸ்தகங்கள்லாம் அங்கே இருந்துன்னு. பெண்மதி போதினி, ஜெகன்மோகினி எழுதின நிறைய புஸ்தகம் அந்த மூணாவது மாடியில் இருந்தது. அதோடைய புஸ்தகத்தை தொடும் போதே அவங்களுக்கு வந்து எப்படின்னா, கால் வரைக்கும் ஏதோ ஒரு சில்னஸ் வந்து போகிற மாதிரி அவங்களுக்கு ஒரு உணர்வு வந்தது. ஏன்னா அப்படிப்பட்ட புஸ்தகங்கள் அங்கே இருந்தது. அதே சமயத்தில் அவங்க சொல்கிறாங்க, அந்த மாடியில் நானும் அந்த அணியில் மட்டும்தான் இருந்தோம், புஸ்தகங்களை எடுத்து பார்த்தேன். ஒரு ஒரு புஸ்தகம் அவ்வளோ விஷயம் இருந்தது. அண்ணா சத்யானந்தா வந்து அவங்களுடைய மரணப்படுக்கையில் இருக்கும்போது அவங்க கணவர்கிட்ட கடவுள்கிட்ட வேடிக்கை சொன்னதுலேருந்து முதல் முதல்ல வந்து கிறிஸ்டியன்ட்ட பரப்புறதுக்காக பெண்கள் வந்து எப்படி குதிரை மேலேயே வந்தாங்க, வந்து அதெல்லாம் அந்த கதவு கிட்ட வந்து அப்படியே அடுக்கி விட்டுருந்தது. ஒரு பெங்காலி பெண் வந்து அவளுக்கு திருமணம் செய்யறதுக்காக அவங்க கிட்ட இருந்த நிலத்தெல்லாம் அவங்க அப்பா விற்க முயன்ற போது, அவங்க வேண்டாம் இந்த மாதிரி நிலத்தை விற்று எனக்கு கல்யாணம் பண்ணணுன்ற அவசியம் இல்லைன்னு சொல்லும் போது அவங்க அப்பா கேட்காத போது, அவங்க அப்பாவை தடுக்க முடியாத நிலையில் அவங்க தனக்குத்தானே நெருப்பு வச்சுக்கிட்ட கதையிலேருந்து இருந்தது. இதெல்லாம் எழுதியிருந்த பெண் எழுத்தாளர்களுடைய எழுத்துக்கள்லாம் அப்படியே மேலே தூசியில் இருந்ததை பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து ஒரு அவ்வளோ ஒரு நெஞ்சில் ஒரு வலி மாதிரி இருந்தது. அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, அந்த மூணாவது மாடியில் இருந்த எல்லா புஸ்தகங்களுமே வந்து பெண் எழுத்தாளர்கள் எழுதின புஸ்தகங்கள் தான். அதெல்லாம் வந்து ஒரு ஒரு ஜெனரேஷன்லேயும் வந்து பெண்கள் எப்படியெல்லாம் வந்து இந்த சமுதாயத்தில் வந்து இருந்திருக்காங்கன்றதை காட்டுது. ஆனால் அதே சமயத்தில் ஒரு இந்தியன் விமன், அவங்க வந்து 9 கஜ புடவை கட்டிக்கிட்டு வெள்ளையர்களோட பேட்மிண்டன் விளையாடினதும், அதே சமயத்தில் பெண்கள் வந்து எப்படி நடந்துக்கணும்னு ஒரு தர்மாவை அவங்களுக்கு சொல்லி கொடுத்ததும், நல்ல தங்கால் அவங்களுடைய பையனெல்லாம் ஒரு கிணத்துல தள்ளிட்டு அவங்களும் விழுந்து இறந்ததும் இருக்குது. அது மாத்திரம் இல்லாமல் ஒரு விதவை, நான் தலையில் இருக்க முடிய நான் வந்து எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்காகவே அவங்க இறந்துட்ட அப்புறம் அவங்களுக்கு இறுதி சடங்கெலாம் செய்யணும் இல்லையா, அதை செய்யக்கூடாது அப்படின்னு மறுத்த ஒரு சமுதாயத்தை அதில் காட்டியிருந்தாங்க. நிறைய பேர் அதை பற்றி எழுதியிருந்தாங்க. தேவதாசிகள் வந்து அவங்க நிறைய கோயில்களுக்கு செஞ்சிருக்காங்க. ஆனால் அவங்க நிறைய கஷ்டமும் பட்டிருக்காங்க, அந்த கஷ்டங்களையும் அதில் எழுதியிருந்தாங்க. அதே மாதிரி மகாத்மா காந்தி பெண்கள் வந்து இந்த சர்க்கா அதில் வந்து ஸ்பின் பண்ணிகிட்டு இருந்தாங்களே, நூல் ஊற்றுட்டு இருந்தாங்களே, அவங்களுக்கு வந்து காந்தி பேசின பேச்செல்லாம் கூட நிறைய பேர் எழுதியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து இந்த ஜேர்னல்ஸ்லாம் எடுத்து பார்த்தாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா தியாக பூமியில் வந்து உமாராணி சொல்லியிருக்காங்க, நான் அடிமை இல்லைன்னு. காசினி வந்து அவங்களோட வளையலுக்கு புது புது பேட்டர்ன்ஸ் கொடுத்துருந்தாங்க. இன்னொன்று வந்து ஆனந்த வீணு அட்டையில் ஒரு பெண் வந்து அப்படியே ஃப்ரீயாக போகும்போது பின்னாடி அவங்க கணவர் வந்து எல்லா பையன் தூக்கின்னு வர மாதிரிலாம் காமிச்சிருந்தாங்க. அதாவது அட்வர்டைஸ்மெண்ட்டில் பெண்களை வந்து எப்படி காட்டுறாங்க, ஆனால் நிஜ வாழ்க்கையில் பெண்கள் எப்படி இருந்தாங்கன்றது அந்த பெண் எழுத்தாளர்கள் மூலமாக தெரியுது அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. தாமரைக்கனி அம்மையார் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழுக்காக நம்ம உயிரை கூட கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ராமாமிர்த அம்மையார் வந்து ராஜாஜி காந்திக்கு நீங்கள் பணம் கொடுத்தா தான் இங்கே வருவார்னு சொன்னதை எதிர்த்து போரிட்டதை, அவர் எதிர்த்து பேசினதை எழுதியிருந்தாங்க. அப்போ தான் வந்து என்ன ஆயிடுச்சின்னா, அந்த அணில் திடீர்னு வந்து அது வாழை வந்து தட்டி அங்கே தூசி எழுப்பும் போது தான் அவங்க நினைவுக்கே வந்தாங்க. இல்லைன்னா அந்த புஸ்தகங்களெல்லாம் படிச்சுக்கிட்டே இருந்திருப்பாங்க.
அந்த அணில் வந்து அந்த அட்டைங்களில் இருந்த பசையெல்லாம் சாப்பிட்டுட்டு அது போயிடுச்சு. இவங்க வந்து அந்த லைப்ரரியே இருட்டாகவும் தூசி நிறைஞ்ச ஒரு இடமாக தான் பார்த்தாங்க. அப்போ அந்த லைப்ரரியில் வேலை செய்கிறவங்க மேலே வந்து கீழே இருந்த விழுந்த இந்த புஸ்தகத்தெல்லாம் எடுத்து அடுக்குனாங்க. அந்த உணவு இடைவெளையும் போது அந்த வேலை செய்கிறாங்களே லைப்ரரியில் அவங்க எல்லாம் உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டே இருந்தாங்க. அவங்கள பார்க்கும் போது இவங்களுக்கு வந்து அந்த புஸ்தகம் பராமரிக்கிறதும் அந்த வரவங்களுக்கு புஸ்தகத்தை எடுத்து கொடுக்குறதும் அவங்க வேலை. ஆனால் அதில் வந்து அவங்க அவ்வளோ ஈடுபாடு இருந்தோடு செய்கிற மாதிரி அவங்களுக்கு தோணலை. லைப்ரரியில் உட்காந்து கிழிஞ்சு போன புக்ஸ் எல்லாம் வந்து வச்சு தச்சிட்டு இருந்தார். அவர் வந்து அவர் அந்த நூலுக்கு செலவு பண்ணுற பணத்துக்கு வந்து நிறையா வாட்டி கடிதம் போட்டோம், அவருக்கு அந்த பணம் வரவே இல்லை. அதனால் அவர் என்ன சொன்னார்னா, இந்த புஸ்தகத்தெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம், அது பாட்டு பழைய சாயண்டே இருக்குது, நான் தச்சிக்கிட்டே இருக்கேன், தைக்கிற பணம் கூட எனக்கு வரதில்லை, அதனால் இதெல்லாம் ஒரு நாள் நான் எரிச்சிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அப்போ வந்து கனத்த இதயத்தோடு தான் அந்த நரேட்டர் வந்து அந்த நூலகத்தை விட்டு வெளியில் வர மாதிரி இந்த கதையை முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.